ஹாய் குட்டீஸ், இது ஜீசஸ் வாய்ஸ் சேனலின் சுட்டிகளின் குட்டி கதை பகுதி. ஒரு அழகான ஊர் இருந்துதான். அந்த ஊர்ல பாதி இடம் காடாவே தான் இருந்துதான். மக்கள் அந்த காட்டோட பேரு மெரினா அப்படின்னு வச்சாங்களாம். மெரினா காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்துதான். மக்கள் கூட அங்க அடிக்கடி விறகு வெட்ட போய்கிட்டே தான் இருப்பாங்களாம். அப்போ அந்த காட்டுல ஒரு அழகான மான்குட்டி வசித்து வந்துட்டு இருந்துதான். அந்த மான்குட்டி பேரு கேப்ரிலா. கேப்ரிலா எப்போதுமே எதையுமே ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அம்மா சொல்ற பச்ச கேட்கவே மாட்டாளாம். ரொம்ப சேட்டக்காரி. அவங்க அம்மா எதை செய்யாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் அவ போய் செய்வாளாம். ஒரு நாள் கேப்ரிலா சிங்கத்துக்கிட்ட நம்ம ஏன் சிங்கத்தை போய் பார்க்க கூடாது, ஒரு நாள் நேர்ல போய் பார்க்கலாம், நம்ம தான் ரொம்ப சக்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா அம்மா அம்மா நான் போய் சிங்கத்தை பார்க்க ஆசைப்படுறேன், இதை கூட்டிட்டு போவீங்களா அப்படின்ட்டு கேப்ரிலா கேட்டாலாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை தங்கம் கேப்ரிலா, நீ அங்கெல்லாம் போனேன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும். சிங்கராஜா உன்னை சாப்பிட்டுருவாரு, நான் வந்துருந்தா என்னையும் சேர்த்தே சாப்பிட்டுருவாரு, அங்கே போனால் உனக்கு ரொம்ப ஆபத்து, அங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். கேப்ரிலா சொன்னாலாம், போமா உனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்ட்டு கேப்ரிலா சொல்லிட்டாலாம். சொல்லிட்டு சிங்கங்கள் இருக்கிற இடத்துக்கு அவன் போனாலாம். அதுக்கப்புறமா அங்கே உள்ள எல்லா சிங்கங்களும் கேப்ரிலாவை பிடிச்சி சாப்பிட்டுட்டாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா, அதாவது நம்ம பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், நம்ம அம்மாவும் அப்பாவும் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.